மஞ்சள் சாகுபடி செய்வதற்கு தேவையான நாற்றுகளை குழித்தட்டுகளில் உற்பத்தி செய்வதற்கு குறைந்த வேலையாட்களும் குறைந்த நேரமும் போதுமானது. அந்த வகையில் மஞ்சளில் குழித்தட்டு நாற்றாங்கால் முறை குறித்து தேனி மாவட்டம் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஆர். சித்ரா அவர்கள் தரும் தகவல்கள். மஞ்சள் பயிரானது வந்து வாசனை மற்றும் மலைத்தோட்ட பயிர்களில் ஒரு மிக முக்கியமான பயிராகும். மஞ்சள் வந்து ஒரு கிழங்கு வகை வாசனை பயிர்கள். இப்போ மஞ்சள் வந்து சாதாரணமாக நம்ம வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு வந்து கிழங்கு முறையில் நம்ம வந்து நடவுக்கு பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த கிழங்கு முறையில் பயன்படுத்துறதுனால என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ், அதாவது என்னென்ன வந்து நம்மளுக்கு வந்து வரப்போகுது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, கிழங்கு பயன்படுத்துனீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு உங்களுக்கு 2500 கிலோ கிழங்கு தேவைப்படுது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு கிழங்கு வந்து நிலத்தில் நீங்கள் விதைக்கிறப்ப அதோட முளைப்பு திறன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 75-80% தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது என்ன இதுன்னு பார்த்திங்கன்னா, இப்போ கிழங்கு வந்து எல்லாமே வந்து ஒரே நேரத்தில் நம்மளுக்கு முளைப்புக்கு வராது. அது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 15 நாள்லேருந்து 1 மாதம் வரைக்கும் எடுத்துக்கும் எல்லா கிழங்கும் முளைக்கிறதுக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, குழித்தட்டு நாற்றங்கள்னால என்னென்ன பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத வந்து உங்களுக்கு ஒரு ஹெக்டருக்கு 700 கிலோ, அதாவது 700-750 கிலோ விதைக்கிழங்கு இருந்தால் போதும் நீங்கள் ஒரு ஹெக்டருக்கு தேவையான மஞ்சள் நாற்றுக்களை உற்பத்தி பண்ணலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு கிழங்கு வந்து நிலத்தில் நீங்கள் விதைக்கிறப்ப அதோட முளைப்பு திறன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 75-80% தான் இருக்கும் எடுத்துக்கும் எல்லா கிழங்கும் முளைக்கிறதுக்கு. அதுக்கு அடுத்தது என்ன இதில்ன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக கிழங்கு அழுகல் நோய் வந்து மஞ்சளில் மிக முக்கியமான நோய். அந்த கிழங்கு அழுகல் நோய் வந்து கிழங்கின் மூலமாக தான் வந்து உங்களுக்கு பரவக்கூடியது. அந்த கிழங்கு அழுகல் நோயை நம்ம இந்த குழித்தட்டு நாற்றங்கால் முறையின் மூலமாக தடுக்க முடியும். 100% வளர்ந்த நாற்றுக்களை நடுறதுனால உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு எல்லா ஒரு ஹெக்டர் ஏரியா ஃபுல்லுமே உங்களுக்கு கவர் ஆகிடுங்க. அதாவது வேறு இலை இந்த மாதிரி வளர்ச்சிகள் இருக்கும், அந்த வேறு வளர்ச்சி வந்து நம்மளுக்கு வந்து மொதல் ஆரம்பிக்கும், அப்புறம் வேருக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு கிழங்கு வரும். ஸோ அந்த கிழங்கு வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு 5 மாதம் எடுத்துக்கும், 5 மாதத்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு கிழங்கு உற்பத்தி ஆகும். இதே வந்து நீங்கள் குழித்தட்டு நாற்றங்கால் மூலியமாக பயிரிடப்பட்ட நாற்றுக்கள் வந்து உங்களுக்கு 3 மாதத்துலேயே நம்மளுக்கு கிழங்கு உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த கிழங்கு 3 மாதத்தில் உற்பத்தி ஆக ஆரம்பிக்கிறதுனால உங்களுக்கு கடைசியாக கிடைக்கக்கூடிய மகசூல் வந்து 25% கூடுதலான மகசூல் வந்து நம்ம கிழங்கு நட்ட வயலில் விட நாற்று நட்ட வயலில் 25% மகசூல் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் கிழங்கு நட்டிங்க அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு நம்மளுக்கு வந்து ஒரு 20-25 கிலோ பச்சை மஞ்சள் கிடைக்குதுன்னு வைங்க. இதே வந்து நீங்கள் வந்து ஒரு ஏக்கருக்கு கிழங்கு நாற்றுக்கள் நட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 35-40 டன் வரைக்கும் நம்மளுக்கு பச்சை மஞ்சள் மகசூல் கிடைக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த கிழங்கு அழுகல் நோய் வந்து முற்றிலுமாக நம்மளுக்கு, ஏன்னா நம்ம விதை நேர்த்தி பண்ணுறப்ப அந்த நாற்று உற்பத்தி பண்ணுறப்ப முற்றிலுமாக வந்து அந்த கிழங்கு அழுகல் நோயை நம்ம கட்டுப்போம். கிழங்கு அழுகல் நோய், செதில் பூச்சி, இது ரெண்டும் வந்து முக்கியமாக எப்போ நம்மளுக்கு தென்படுனா கிழங்கு சேமித்து வச்சு நடவு நடுறப்ப தான் அந்த செதில் பூச்சியும் கிழங்கு அழுகல் நோய் இருக்குது, அதை நம்ம வந்து கட்டுப்படுத்திடலாம். ஸோ இந்த மாதிரி பயன்கள் வந்து இந்த கிழங்கை வந்து சிறு துண்டுகளாக, ஒரு சிறு பரு உள்ள துண்டுகளாக வெட்டி அதை வந்து நம்ம நாற்றுக்களுக்கு பயன்படுத்துவதால் வந்து இந்த மாதிரியான பயன்கள் கிடைக்கும். இப்போ அடுத்தது நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட வழிமுறைகள் எப்படி வந்து இந்த கிழங்கை வந்து நீங்கள் நாற்றுக்களாக எப்படி உற்பத்தி பண்ண போகிறீங்க அப்படிங்கிற வழிமுறையை உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல் நீங்கள் கிழங்கு வந்து அறுவடை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 1 ஏக்கருக்கோ 2 ஏக்கருக்கோ எத்தனை ஏக்கருக்கு தேவையான கிழங்குகளை வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டு, அதாவது விரலி மஞ்சளை எடுத்து வச்சுங்க. நம்மளுக்கு குண்டு மஞ்சள் அது வேண்டியதில்லை, விரலி மஞ்சளை எடுத்துக்குங்க. அந்த விரலி மஞ்சளை வந்து 1 ஏக்கரோ அல்லது 2 ஏக்கருக்கு தேவையான நாற்றுக்கள் உற்பத்தி செய்யக்கூடிய அளவு, இப்போ 1 ஏக்கருக்குனா வந்து உங்களுக்கு வந்து 200-250 கிலோ தேவைப்படும். அந்த அளவுக்கு கிழங்கை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கிழங்கை என்ன பண்ணணும், நல்லா 1 மாதத்துக்கு வந்து வாட விடணும். ஏன் வாட விடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கிழங்கு வந்து நல்லா தண்ணி நீர்ச்சத்து அதிகமாக இருக்கும். நம்ம வந்து நிழலில் நல்லா ஒரு மாதத்துக்கு வாட விட்டோம்னா அதில் உள்ள நீர்ச்சத்தெல்லாம் கம்மியாகி அதில் சேமித்து வச்சிரு கிழங்கில் சேமித்து வைத்திருக்கிற உணவுகள் எல்லாமே வந்து அந்த பருவுக்கு வந்துடும், ஒரு பருவுக்கு கிட்ட வந்துடும். அதனால தான் நம்ம வந்து மொதல் வாட விடணும், நல்லா சுருங்க விடணும் கிழங்கை. அப்போ தண்ணி நல்லா சுண்டுனதுக்கப்புறம் அந்த கிழங்கை எடுத்து, அதாவது ஒன்றுலேருந்து 1.5 மாதத்துக்கு நீங்கள் இதை வந்து நல்லா நிழலில் தான் வாட விடணும். மேலே வந்து எந்த ஒரு மூடாக்கும் நீங்கள் போடக்கூடாது. நல்லா ஓப்பன் காற்றோட்டமான நிழல் பகுதியில் குமிச்சு வச்சிட்டிங்கன்னா அது இதாகிக்கும். அதுக்கப்புறமேலே நீங்கள் 1.5 மாதம் கழித்ததுக்கப்புறம் நல்லா அதில் வந்து ஒரு ஒரு பரு இருக்கிற மாதிரி கிழங்கை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி, அந்த வெட்டுன அந்த சிறு சிறு துண்டுகளும் ஒரு எவ்வளவு உங்களுக்கு எடை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5-7 கிராம் தான் அந்த எடை இருக்கும். அந்த மாதிரி ஒரு பரு உள்ள சிறு கிழங்குகளை வந்து கட் பண்ணி தனித்தனியாக எடுத்துக்கணும். அதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பனை ஓலை இருக்குது பார்த்தீங்களா, பனை ஓலையில் பின்ன பாய் இருக்குதுல்ல, அதை ஒரு நிழலான பகுதியில் விரிச்சிட்டு அது மேலே இந்த கிழங்குகளை, அதாவது ஒரு பரு உள்ள மாதிரி வெட்டின கிழங்குகளை வந்து நிற அது மேலே வந்து பரப்பி, அது மேலே கொக்கோபீட் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதாவது மக்கிய தென்னை நாற்கழிவு. இப்போ இப்போலாம் பார்த்தீங்கன்னா செங்கல் மாதிரியெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது கொக்கோபீட், அதை வாங்கி தண்ணியில் ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா பொத நிறைய உங்களுக்கு அதில் வந்து கொக்கோபீட் வந்துடும். ஸோ அந்த மாதிரியான கொக்கோபீட்டை ஹியூமிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி கடையில் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த ஹியூமிக் ஆசிட் வந்து ஒரு வளர்ச்சி ஊக்கி, அதாவது வந்து 1 லிட்டருக்கு வந்து 5 மில்லி ஹியூமிக் ஆசிட்டில் கலந்து கொக்கோபீட் அதில் முக்கி எடுத்து, அதுக்கப்புறம் அந்த கொக்கோபீட்டுனால வந்து நீங்கள் அந்த பனை ஓலை மேலே நிரப்பி என்ன இது பரப்பி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா ஒரு துண்டு, அது மேலே வந்து இதை வச்சு மூடி வச்சிடணும். மூடிட்டு அதுக்கு மேலே வந்து பூவாளியை கொண்டு நல்லா நீர் விட்டு அப்படியே அந்த அதை வந்து ஒரு 4-5 நாளைக்கு தண்ணியெல்லாம் ஊற்றணும். ஏன்னா வந்து ஏற்கனவே கொக்கோபீட் வந்து ஈரத்தை உறிஞ்சி வச்சுக்கும். அதனால் நீங்கள் டெய்லி நீங்கள் தண்ணி ஊற்றணுங்கிற அவசியம் கிடையாது. முதல் நாள் வந்து அது மேலே வந்து பூவாளி மூலியமாக நீரை தெளிச்சிட்டிங்கன்னா போதும். ஒரு 4-5 நாள் அப்படியே விட்டு வச்சுருங்க. 4-5 நாள் கழித்து அதை லேசாக அந்த கொக்கோபீட்டை வந்து எடுத்துட்டு அது கிழங்க பார்த்தீங்கன்னா அந்த பரு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பரு வந்து இப்படி லேசாக ஒரு முளைப்பு, ஒரு வெள்ளை கலராக ரொம்பலாம் இருக்காது, ஒரு வெள்ளை கலர் ஒரு முளைப்பு தெரியும். அப்போ வந்து இந்த சிறு கிழங்கு வந்து இப்போ நாற்று உற்பத்திக்கு தயாராகிருச்சு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேல அந்த கிழங்கு எல்லாத்தையும் அதுலேருந்து எடுத்து இப்போ நம்ம வந்து விதை நேர்த்தி பண்ணணும். விதை நேர்த்தி பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அங்கக முறையிலையும் பண்ணலாம், இல்லாட்டினா வந்து இன்ஆர்கானிக்னு சொல்லக்கூடிய பூஞ்சாணம், இல்லாட்டினா வந்து பெஸ்டிசைடு இந்த மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து அங்கக முறையில் பண்ணணும், அதாவது ஆர்கானிக் வேலை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூடோமோனாஸ் இருக்குது பார்த்தீங்களா, சூடோமோனாஸை வந்து 1 லிட்டருக்கு வந்து 4 கிராம் அப்படிங்கிற அளவில் கலந்துக்கிட்டு அதில் வந்து இந்த கிழங்கு அந்த இப்போ சிறு சிறு துண்டாக வெட்டினே அந்த பருவு முளைச்சி வந்தது பார்த்தீங்களா, அந்த கிழங்கை எடுத்து அதில் ஒரு 5 நிமிஷம் முக்கி எடுத்து அதுக்கப்புறமேல குழித்தட்டு, அதாவது புரோட்ரே அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், அதை குழித்தட்டு, அதாவது குழித்தட்டுலேருந்து 2 வகை இருக்கும், 50 குழி உள்ள குழித்தட்டு இருக்குது, 98 குழி உள்ள குழித்தட்டு இருக்குது. நம்ம இங்கே பயன்படுத்த போகிறது வந்து 98 குழி உள்ள குழித்தட்டு தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த 98 குழி உள்ள குழித்தட்டை எடுத்துக்கிட்டு இதுக்கு இதில் வந்து நீங்கள் வளர் ஊடகத்தை நிரப்ப போகிறோம். அந்த வளர் ஊடகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, வெறும் கொக்கோபீட்டு அதோட அந்த சூடோமோனாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் புஞ்சானம், இது ரெண்டை மட்டும்தான் அதில் நம்ம கலந்துக்க போகிறோம். நிரப்பினதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து விதை நிறுத்தி பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா சூடோமோனாஸில், அதை வந்து திரும்ப அந்த கிழங்கை வந்து மெதுவாக எடுத்து ஒரு 5 நிமிஷம் கழித்து அதை மெதுவாக அதுலேருந்து எடுத்து அதுக்கப்புறம் அந்த பரு வந்து மேல் நோக்கி இருக்குமாறு அந்த குழித்தட்டில் ஒவ்வொரு குழியிலே ஒவ்வொரு பரு உள்ள கிழங்கை வந்து நடணும். நட்டதுக்கப்புறம் திரும்ப அது மேலே இந்த மாதிரி இந்த கொக்கோபீட்டு சூடோமோனாஸ் கலந்த வளர் ஊடகத்தை வந்து வச்சு நிரப்பி மூடி வச்சிடணும். மூடிட்டு அந்த ஒரு குழித்தட்டையும் பூவாளி கொண்டு நீர் ஊற்றணும். அதுக்கப்புறமேல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு குழித்தட்டு மேலே இன்னொரு குழித்தட்டு அடுக்கி, அதுக்கு மேலே இன்னொரு குழித்தட்டு அடுக்கி, மொத்தம் வந்து ஒரு அடுக்குக்கு வந்து 10 குழித்தட்டு வர்ற மாதிரி செய்யுங்க. அந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு அந்த எல்லா அதே மாதிரி ஒவ்வொரு அடுக்காக ஒரு அடுக்குலேயும் 10 குழித்தட்டு எவ்வளோ தூரம் நீங்கள் அடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் அடுக்கி வச்சுட்டு வந்து நம்மளுக்கு 50% நிழல்வலை நாற்றங்கள் இருந்தால்
பரவாயில்ல. அப்படி இல்லாட்டினாலும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு மரத்துக்கு கீழேயோ இல்லை வந்து ஒரு கூரை ஷெட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழேயோ நீங்கள் வச்சு நான் நிழலில் தான் இதை செய்யணும், வெயில் வந்து அதுக்கு படக்கூடாது. ஸோ அந்த மாதிரி குழித்தட்டை வந்து நீங்கள் அடுக்கி வச்சுட்டு அது மேலே வந்து பாலித்தீன் ஷீட்டு, நம்ம அந்த இப்போ மூடாக்குக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, வெள்ளை பாலித்தீன் சீட்டு. அது இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, சில விவசாயிகள்லாம் வந்து நம்ம உரசாக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீட்டமாக நல்லா ஒரு இது தார்பாய் மாதிரி தச்சிடுறது, தச்சுட்டு அதனால் இறுக்கி மூடி வச்சிடணும், காற்று போகக்கூடாது எதுவுமே. ஏன் இது கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட சூழலை வந்து நம்ம கொடுக்குறோம். அப்போ கட்டுப்படுத்தப்பட்ட சூழல் கொடுக்குறப்ப என்னாகும், அந்த பரு வந்து சீக்கிரமாக முளைப்புக்கு வரும். அதனால் நீங்கள் மூடி வச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் திரும்ப திறந்து தண்ணி எதுவுமே நீங்கள் தெளிக்கக்கூடாது, 7 நாளைக்கு அப்படியே மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 நாள் கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சீட்டை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப அந்த பரு என்ன இருக்குன்னா லேசாக முட்டிக்கிட்டு மேலே வந்திருக்கும். அப்போ தான் வந்து இது வந்து நல்லா பரு வந்து முளைப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழித்தட்டை எல்லாத்தையும் எடுத்து கீழே வந்து அந்த நம்ம நிழல் வலை நாற்றங்கள்லையோ இல்லை ஒரு நிழலான பகுதியிலையோ தனித்தனியாக அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமேலே அதுக்கு வந்து போதுமான அளவு வந்து நீங்கள் தண்ணி விடணும். தண்ணி வந்து இப்போ நீங்கள் நிழல் வலை நாற்றங்களாக இருந்ததுன்னா ஸ்ப்ரிங்க்ளர் இரிகேஷன் வச்சுக்கலாம், இல்லாட்டினா வந்து நீங்கள் பூவாளி மூலியமாக வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிட்டுருக்கலாம். அதில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அதை எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு 10வது நாளைக்கு அப்புறம் சில இது வந்து முளைக்காமல் இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஹியூமிக் ஆசிட் வந்து 1 லிட்டருக்கு வந்து 5 மில்லி அப்படிங்கிற அளவில் கலந்து லேசாக அதில் தெளிச்சு விடலாம் அந்த இது பரு மேலே, ஒரு பரு மேலே. இப்போ முளைக்காத வந்து பரு எல்லாமே உங்களுக்கு முளைக்க ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 20வது நாள் வந்து நீங்கள் வந்து வேறு ஏதாவது வந்து பஞ்சகாவியா இல்லை வந்து ஆல்-19 ஏதோ ஒன்று எதுவோ உங்களுக்கு வந்து ஒரு வளர்ச்சிக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சத்து தரக்கூடிய ஒரு நுண்ணூட்டத்தை வந்து ஒரு முறை வந்து அதில் எல்லாத்துலேயும் நீங்கள் தெளித்து விடணும். தெளித்து விட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 25 நாளுக்கு அப்புறம் நாற்று வந்து ஒரு 3 இலை விட ஆரம்பிச்சிடும். இப்போ 30-35 நாட்கள் வயதுடைய நாற்றுக்கள் தான் வந்து உங்களுக்கு நடவுக்கு பயன்படுத்தணும். நீங்கள் 45-50 நாள்லாம் வச்சுருந்தீங்கன்னா நாற்று வளர்ச்சி இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து தோட்டத்திலே இல்லை வயல்லே நடுறப்ப வந்து ஒரு 2-3 நாளில் நாற்று வந்து சாஞ்சிரும். அதனால் 30-35 நாள் வயதுடைய நாற்றுக்களை தான் நீங்கள் வந்து நடவுக்கு பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்துகிறப்ப வந்து உங்களுக்கு நல்ல உங்களுக்கு மகசூல் கிடைக்கும். மற்றபடி உங்களுக்கு சாகுபடி தொழில்நுட்பங்கள் எல்லாம் நார்மலாக நீங்கள் சாதாரண உங்கள் மஞ்சளுக்கு கிழங்கு மூலியமாக நடவு செய்யும்போது எப்படி இப்படி செய்கிறீங்களோ அதே முறையிலேயே இதுக்கு நீங்கள் வந்து நடவு முறை இது சாகுபடி முறைகளை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த தொழில்நுட்பங்கள் வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் எங்கெங்கே மஞ்சள் பயிரிடும் மாநிலங்கள் இருக்கோ அங்கே எல்லாமே இந்த தொழில்நுட்பங்களை இப்போ வந்து பின்பற்றிட்டு வர்றாங்க. மேலும் விவரங்கள் பெற முனைவர் ஆர். சித்ரா அவர்களை 0999-4276-692 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.